ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் யர்சன் சத்யான்னு பேசுகிறேன் இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் பி ஸ்டுடியோ தயாரிக்கும் பத்மகுமார் டேரக்ஷனில் கே சுரேஷ் பூர்ணா சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்ச படம் தான் விசித்திரன் இதுக்கும் ரிவ்வியூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதான் சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி நான் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல்பட்டு வைங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டியூஷனாக வரும் வீடியோக்குள்ளே போகலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் மலையாள ரீமேக் மூவியாக வந்திருக்கிறது தான் விசித்திரன் வாய்மே வெல்லும் இதில் வந்து ஆர்கே சுரேஷ் பூர்ணான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்தோட கலை சுருக்கன்னு பார்த்தீங்கன்னா விஆர்எஸ் வாங்கிட்டு வீட்டில் இருக்க நம்ம போலீஸ்கார் அவரோட முன்னாள் மனைவி வந்து ஒரு ஆக்சிடண்டில் இறந்துட்டாங்க எப்படி இறந்தாங்க எதனால் இறந்தாங்க விபத்தா இல்லை தற்கொலையான்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணுறாரு அந்த விசாரணை நடக்கும்போது அவர் லைஃப்பில் ஒரு என்னென்ன அனுபவிச்சார் எதனால் அவர் விஆர்எஸ் வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ட் ஃபேஷ் பிளாக்கும் இதுக்கப்புறம் எனக்கு அவர் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த படத்தை வச்சுருக்காங்க இதான் அந்த படத்தோட கதை சொற்குன்னு நான் சொல்லுவேன் பாசிட்டிவ் இப்போ பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியே வந்த ஜோசப் படத்தோட ரீமேக் தாங்க இந்த மூவி ரீமேக் மூவின்னா எப்படி எடுக்கணும் எப்படி நடிக்கணும் படம் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம விசித்திரன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அதுதான் ரீமேக் மூவின்னு நான் சொல்லுவேன் ஜோசப் படம் எப்படி இருந்துச்சு அந்த அளவுக்கு அப்படியே கிரிட்டிகுல்லாக கொடுத்துருக்காங்க தான் நான் சொல்லுவேன் ரெண்டாவது பக்கம் ஃபாஸ்ட் யூஸ் பார்த்துருவோம் அந்த படத்தோட ஃபாஸ்ட்ன்னு சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மலையாளத்தில் வந்த ஜோசப்போட அஃபிஷியல் ரீமேக் தாங்க இந்த விசித்திறன் ரீமேக் படம் எப்படி எடுக்கணும் ரீமேக் படம்னா எப்படி இருக்கணும் ரீமேக் படத்தில் எப்படி நடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த படத்தோட அறுது பசன்னு சொல்லப்போனால் நம்ம ஆர்கே சுரேஷன் தான் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பிரம்மாண்டமாக ஒரு நடிப்பு கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ப்ரொமோஷனாக பார்க்கும்போது நானே யோசிச்சுட்டு இருந்தேன் சார் இதுக்காக இந்த படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆர்கே சுரேஷன் நான் சொன்னது தப்பே இல்லைங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவரோட கடின உழைப்பு கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து ரஃப் அண்ட் டஃப்பராக வில்லனா அப்படியே ஜாலியாக இருந்துட்டு போய்ட்டுருவார் தமிழ் சினிமாவில் ஆனால் இப்போ வந்து ஒரு புது ரோல் அந்த ரோலில் வந்து அந்த ஒரு லைஃபே மாறி இருக்க அந்த சினிமா லைஃப் அப்படியே மாறிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவோம் அந்தளவுக்கு வந்து ஆர்கே சுரேஷன் அனைவன் நீங்கள் வந்து பிடிக்காதவங்க கூட பிடிக்கும் அந்த ரொமான்ஸ்ஸு அந்த சைலண்ட் பர்சன் அந்த திங்க் திங்கிங் மூடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சொல்லப்போனால் சப்போர்ட்டிங் கேரக்டர் பூனா மேமா கூட இருக்கட்டும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க அந்த சூப்பராக நடிச்சிருந்தாங்க அவங்களோட ஆக்டிங் வந்து சூப்பராகவே இருந்துச்சு ஆர்கே சாருக்கு இணையாக நடித்து கொடுத்துருந்தாங்க அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அடுத்த பர்சன் சொல்லப் போனால் பொதுவாக மலையாள சினிமான்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் நோகிரும் அந்த பாணியில் தான் இந்த விஜயிதன் ஆய்மை வெளியிலும் படத்தை டேரக்டர் எடுத்து வச்சிருக்காரு ஏன்னா அந்தளவுக்கு வந்து பொறுமையாக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் மூந்துட்டு இருந்தது இதை பார்க்குறதுக்கு நமக்கு பொறுமை வேணுங்க நீனா பொறுமையாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதை அந்த மூவியை எடுத்து வச்சுக்காங்கன்னு நான் சொல்லுவேன் சொல்ல போனால் ஜிவி தாங்க சொல்லுவோம் ஜிவி பிரகாஷ் போட்ட அந்த ஒரு சாங் கண்ணே கண்ணே அந்த சாங் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க அது கப்புல் சார் உங்களுக்கு மட்டும் தான் புரியும் ஏன்னா அந்த பாட்டில் வந்து அந்த மனுஷன் வாழ்ந்துருப்பார் அந்த பாட்டு கேட்கும்போது சில பேர் அவங்க லைஃப்பில் வாழ்ந்த ஃபீலிங்ஸ் மெமரிஸ் வந்து உங்கள் ஹார்ட்டில் டச் ஆகும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து சூப்பரான சாங் இன்னிசை அதுக்கு மேலே சூப்பராக இருந்துச்சு ஆஃப் மேலே வர ஒவ்வொரு க்ரைம் த்ரில்லருக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் கொடுத்துருப்பாரு சும்மா அட்டகாசமாக சூப்பராக இருந்துச்சு ஜி ஜிவி பிரகாஷ் சார் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப எஃபெக்டாகவே மியூசிக் போட்டிருக்காரு ஆனால் ஜோசப் படத்தில் அந்தளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பிஜிஎம் எதுவுமே இல்லை ஆனால் இந்த படத்தில் நல்லாவே பண்ணியிருக்காரு டேரக்டர் அடுத்து பாசிட்டிங் சொல்ல போனால் ஒளிப்பதிவு வெற்றி மகேந்திரனோட ஒளிப்பதி வந்து அந்த வால்பாரைய வந்து அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி வளைஞ்சு வளைஞ்சு அப்படியே ஃபுல்லாக வியூ பண்ணி நமக்கு ஷூட் எடுத்து கொடுத்துருக்காரு அவர் அந்த அமைப்பு வந்து சொந்த சூப்பராக இருந்துச்சு வெற்றி மகேந்திரன் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க தான் நான் சொல்லுவேன் சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா அவரும் அவரோட திறமையை காமிச்சிருக்காரு இதுக்கு வந்து எந்தளவு எடிட் பண்ணணும் எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆஃப்லாம் அந்த ஃப்ளாஷ்பாக் சீனும் சரி அப்புறமேலே செகண்ட் ஆஃபில் அவர் அந்த விருது இப்போ தன்மை சரி ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க ட்ரோல் பேக்கு அப்புறம் படம் எப்படி போகணும்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் மனசில் ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு அந்த கேள்விக்குறிக்கெல்லாம் இவங்க வந்து கூட்டு முயற்சி தான் சொல்லுவேன் இவங்க நாலு பேர் இல்லைனா அந்த படம் இன்னும் கொஞ்சம் டல்லாக இருக்கும்னு சொல்லலாம் ஆக்டர் ஆக்டராக இருந்து தன்னோட நடிப்பு கொடுத்த ஆர்கே சுரேஷன் உடனுக்கு தனிப்பாங்க அடுத்த காட்சி அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி மகேந்திரனோட ஒரு காட்சி அமைப்பு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அடுத்த எடிட்டர் வந்து பார்த்திங்கன்னா சதி சூரியோட எடிட்டிங் சூப்பராக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் நல்லாவே பண்ணியிருக்கலாமா படத்தில் இன்னும் வந்து அந்த வேகத்தன்மையை வந்து அதிகம் படுத்திக்கலாமான்னு தோணுச்சு அதுக்கு மேலே யாரா அந்த மனுஷன் கேட்டிங்கன்னா நல்லா ஜி வி பிரகாஷ் தாங்க சொன்னோம் சூப்பராக இருந்துச்சு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாமே வந்து பிரமாதமாக இருந்துச்சு அந்த பின்னிங் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க இது தாங்க இந்த இன்ட்ரோல் சீனுக்கு அப்புறம் நம்மளை வந்து கடத்தி கொண்டு போன ஒரு நாலு மெயினான விஷயங்கள் அடுத்து அடுத்து பஸ் பின்னு சொல்லப்போனால் படத்தோட கிளைமேக்ஸ் தாங்க சொல்லணும் இந்த கிளைமேக்ஸ் வந்து யாராலையும் யூகிக்க முடியாத வகையில் வந்து வச்சுருந்தாங்க டேரக்டர் ரொம்ப நம்மளே யோசிக்க வச்சிச்சு கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் என்னவாக இருக்கும் யார் அந்த பையன் யோமனை கொல்ல போகிறாங்கன்னு சொல்லி தோணிச்சு ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா யூகிக்க முடியாத இருந்துச்சு கிளைமேக்ஸ் சீனில் நம்மளே வந்து உருகு வச்சுருவாங்கன்னு தான் சொல்லணும் நம்ம வந்து அந்த திரைக்கதை திரைக்கதையோட உரு ஒன்றி போயிடுவோம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக வச்சுருந்தாங்க நானே எழுதுனா பார்த்தீங்கன்னா ஆர்கேஸ்வர சாரோட ஆக்டிங் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு கடைசியில் விஜித்திரன் யார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தியாகின்னு சொல்லி சொல்லுவாங்க சத்தியமாக சொல்கிற இந்த படம் வந்து இப்போதைக்கு ஜ ஜென்ரேஷனுக்கு இப்போ இருக்க வேர்ல்டுக்கு தேவையான ஒரு படம் தான் அதாவது மலையாள ரீமேக் மூவி தமிழில் இவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுக்கணும்னா அது யாரால் கொடுக்க முடியும் யாரால் நடிக்க முடியும்னா இந்த டீம்மால் மட்டும்தான் முடியும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து இவங்களோட ஒர்த்தபிளான ஆக்டிங் ஒருத்தபலான ஒர்க்கிங் வந்து டீம் ஸ்பிரிட்டாக கொடுத்துருக்காங்க அதனாலே இந்த படம் வந்து இன்னும் சக்ஸஸாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த படத்தோட ட்ராபேக்குன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டூரேஷனை குறைச்சிடலாமா அப்படின்னு சொல்லி என்னோட ஒப்பீனியன் ரெண்டு மணி நேரம் மூணு செகண்ட் மூணு நிமிஷம் ஓடுது அதை பார்க்கும்போது பற்றி ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரம் டூரேஷனில் வச்சுருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பிரமாண்டமாக இருந்திருக்குமோ அந்த விறுவிறுப்பு தன்மை இல்லை பட் இருந்தாலும் மலையாள மூவி பானையில் எடுத்தாலும் இப்படி தான் நம்ம கொடுக்குற மார்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டென் ஆஃப் நைன் பாயிண்ட் ஃபைவ் அந்த அளவுக்கு ஒரு அடுத்தபிளான ஒரு படங்க தமிழ் சினிமாவோட தலையாழ்தான் மாற்றக்கூடிய ஒரு படம் இது போன்ற சுவாரஸ்யமான அடுத்த மூவியில் சந்திப்பது உங்கள் யஸ்மிகிரஷன் சத்திய அன்பு லவ் யூ டு ஆல் பாய்